வெற்றி என்பது உன் நிழல் போல, அதை நீ தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடன் வரும் என்ற சிந்தனையுடன் இந்த வகுப்பை தொடங்குவோம். நான் மோகன்குமார், செல்லம் எஜுகேஷன்ல இருந்து. இப்பொழுது நாம பார்க்க போற தலைப்பு நாலடியா 11 கீழ்கணக்கு நூல்கள் முதல் நூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நூல் திருக்குறளுக்கு இணையா வைக்கப்பட்ட ஒரு நூல்னே சொல்லலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆலங்குச்சியும் வேலம் குச்சியும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல பல்லு வளர்க்கறதுக்கு பாத்தீங்க ஆலங்குச்சி யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்று வரை நம்ம கிராமத்துல எல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினா, நான்கு அப்படின்னா என்னன்னா நாலடியார குறிக்கும், இரண்டு என்ற திருக்குறளை குறிக்கும். அதாவது திருக்குறளுக்கு இணையான ஒரு நூல் அப்படின்னா இந்த நாலடியாரை சொல்லலாம். இது முக்கியமான நூல். எதனாலனா இது தமிழ் நீதி நூலாகும். இது 4 வெண்பாக்களால் கொண்டது. இதை எழுதியவர்கள் சமண முனிவர்கள். இது மேலும் இது 400 பாடல்களை கொண்டதால் இது 4 என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு புனைப்பெயர் வந்து வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும். 18 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல். தொகை நூல்னா பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டு அதை தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா அது தொகை நூல் என்று அழைக்கப்படும். இது பல்வேறு சமண முனிவர்களால் பாடப்பட்டு தொகுப்பு நூலான இந்த தொகை நூல் 18 கீழ்கணக்கு நூல்களில் இது ஒன்று மட்டுமே. இந்த இம்பார்ட்டன்ட், இது முத்தரையார் என்னும் பிரிவினை பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான். கேள்விகள் கேட்கப்படலாம். இந்த திருக்குறளுக்கு இணையா ஏன் வைக்கப்பட்டது அப்படின்னா, திருக்குறள் மாதிரியே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்பா இருக்கு. இதை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பார்த்தீங்கன்னா பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் வந்து தருமர். கேள்விகள் 2 வகையில கேட்கப்படலாம். இந்த 2 நோட் பண்ணிக்கங்க. இது எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா கிபி 250 இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல சொல்லப்படுது. நாலடியாரோட சிறப்பு சொல்லக்கூடிய நிறைய பழமொழிகள் இருக்கு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. 4 என்றால் நாலடியார், 2 என்றால் திருக்குறள். சொல்லாய்ந்த 4 நன்கு இனிது. பழகு தமிழ் சொல்லருமை 4 4 என்றால் நாலடியார், 2 என்றால் திருக்குறள். அதான் பழகு தமிழ் சொல்லருமை என்கின்ற கூற்றுகள் இதன் பெருமையையும் திருக்குறளுக்கு இணையான ஒரு குவாலிட்டியான ஒரு கான்செப்ட் இருக்கிறதும் உங்களுக்கு இந்த பழமொழிகள் மூலமாக நம்ம உணரலாம். நாலடியார் பாடல்களின் எண்ணிக்கை, கடவுள் வாழ்த்து 1. மொத்தம் நாலடியாரில் 400 பாடல்களை கொண்டது. முதலில் வந்து கடவுள் வாழ்த்து 1, அறத்துப்பால் 130 பாடல்களையும், 13 அதிகாரங்களையும் கொண்டது. பொருட்பால் 240 பாடல்களையும், 24 அதிகாரங்களையும் கொண்டது. காமத்துப்பால் 30 பாடல்களையும், 3 அதிகாரங்களையும் கொண்டது. மொத்தம் 400 பாடல்கள், 40 அதிகாரங்கள். எடுத்துக்காட்டு பாடல்கள்: குஞ்சி அழகும், கொடுத்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகிய அழகு. அதாவது தலைமயிரை சீர்படுத்து முடிப்பதால் வரும் அழகும், முந்தானையால் கரையிட்ட அழகும், மஞ்சள் பூசுவதால் உண்டாகும் அழகும் உண்மையில் அழகல்ல, மனதளவில் உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்ற நடுவு நிலையாம் ஒழுக்க வாழ்க்கையை தரும் கல்வி அழகே மிக உயர்ந்த அழகாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட பொருளா கொல்லப்படுது. நம்ம ரொம்ப ஃபேமஸ் கல்வி கரையில கற்பவை நாள் சில அப்படிங்கிற வார்த்தை நம்ம இந்த லைன் நிறைய இடத்துல கேட்டிருப்போம். இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியாராகும். அதனுடைய முழு செயலானது கொடுத்துருக்கேன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லத்தின் அமைவுடைய, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. குறுகு அப்படின்னா இங்க அன்னம் அப்படின்னு அர்த்தம். கல்வி அளவில்லாதது, எல்லையற்றது, முடிவற்றது. ஆனால் கல்வி கற்பவர் வாழ்நாட்களே சிலவே ஆகும். சற்று பொறுமையாக நினைத்து பார்த்தால் பிணிகள் பலவாயிருக்கின்றன. பாலும் நீரும் கலந்து இருக்கும் போது அதிலிருந்து நீரை நீக்கி பாலை மட்டும் தனித்து பிரித்து அருந்தும் அன்னப்பறவையைப் போல அறிவுடையோர் பயனற்ற நூல்களை தவிர்த்து கற்கத்தகுந்த சிறந்த நூல்களை மட்டுமே ஆராய்ந்து கற்பர்.
இதுதான் இந்த செயலோட பொருள். இந்த இடத்துல குறுகு என்றால் அன்னம் என்று பொருள்படும். பெரியவர் கேண்மை பிறைப்போல் நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியோர் தொடர்பு. சிறியவர் நட்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள் நட்பு, சான்றோர்கள் நட்பு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எதோடனா பிறை நிலா இருக்கு இல்லைங்களா, நம்ம அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அப்ப பிறை நிலாவானது வளர்ந்துகிட்டேவும் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அப்ப வரைக்கும் நிலாவானது தேய்ந்து கொண்டே போகும். அதே மாதிரி பெரியவர்கள் சான்றோர்கள் நட்பு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் எப்படி பிறை நிலவானது வளர்ந்து கொண்டே செல்லுமோ அதே போல் அவர்களுடைய நட்பானது வளர்ந்து கொண்டே செல்லும். அதே ஒழுக்கம் இல்லாதவர் சிறியோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் இல்லாதவர்களோட நட்பு எப்படி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நிலவானது தேய்ந்து கொண்டே செல்லும் செல்லுவது போல் சிறியோர் நட்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாளடைவில் அந்த நட்பானது இல்லாமையே போயிடும். ஏன்னா சான்றோர்கள் எதையும் எதிர்பார்த்தோ பழக மாட்டாங்க. ஸோ அவங்களின் நட்பு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒழுக்கம் இல்லாதவர்கள் சிறியோர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்த்து பழகுவாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பாங்க. அந்த கிடைச்சி முடித்த பிறகு அவங்களுடைய தேவை முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பை வந்து எப்படி செஞ்சுக்குவாங்களாம், கட் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் சிறியோர்கள் நட்பு. ஓகே நண்பர்களே, நன்றி. நாளடியார் பற்றி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நண்பர்களுக்கு தெளிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் ஹாப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே நன்றி. ஓகே நன்றி, வணக்கம்.